ஒரு காட்டு பூனைய ஒரு நரி விரட்டுது. தலை தெரிக்க ஓடி வந்த பூனை அங்கிருந்த ஒரு முனிவர்கிட்ட நரிகிட்ட இருந்து தன்னை காப்பாற்ற சொல்லி கிஞ்சுது. உடனே முனிவர் ஒரு மந்திரத்தை சொல்லி பூனைய நரியா மாத்திடுறாரு. துரத்திட்டு வந்த நரி இந்த நரிய பார்த்து ஓடிடுது. இப்ப நரியா மாறின பூனைய ஒரு கரடி துரத்துது. இப்பவும் முனிவர்கிட்ட நரி உதவிக்கு ஓடி வர அவரும் மந்திரங்கள் சொல்லி இதை கரடியா மாத்திடுறாரு. இப்ப அந்த கரடியை பார்த்து ஒரு புலி துரத்துது. உடனே கரடி முனிவர்கிட்ட உதவிக்கு ஓடி வர அதை புலியா மாத்துறாரு. துரத்திட்டு வந்த புலி இதுவும் புலியின் அமைதியா போயிடுது. புலியா மாறின பூனைய பார்த்த சிங்கம் இப்ப அதை துரத்த அது மறுபடியும் முனிவர்கிட்ட அடைக்கலம் கேட்க முனிவர் மந்திரம் சொல்லி அதை சிங்கமா மாத்திடுறாரு. இப்போ சிங்கமா மாறின பூனைக்கு ஒரு ஆசை, நாம இப்படியே சிங்கமாவே இருந்தா நல்லதுதானே, எந்த மிருகமும் என்னை தாக்க முடியாது. ஒருவேளை இந்த முனிவர் என்னை மறுபடி பூனையா மாத்திட்டா என்ன செய்யறது, பேசாம இவரை கொன்னிட வேண்டியதான் நினைச்ச சிங்கம் முனிவரை பின்பக்கமா வந்து தாக்க முயற்சி செய்ய தன்னுடைய மந்திர சக்தியில அதை தெரிஞ்சுகிட்ட முனிவர் சடாரண மந்திரத்தை சொல்ல அவர் மேல பாய ஆரம்பிச்ச சிங்கம் பூனையா மாறி அவர்கிட்ட வந்து விழுது. தகுதி பார்த்து செய் உதவி இன்றேல் பறிபோகும் முந்தன் பதவி. இது போன்ற கதைகளுக்கு தமிழ் வெற்றி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப்